சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். அந்த காலில் விழுந்த விஷயம் வந்து இன்னமும் அவர் வந்து அந்த பிஜேபி கிட்ட தான் கொஞ்சம் அடங்கியிருக்காரா அப்படின்ற ஒரு விஷயம் தான் நேரடியாகவே கேட்டுறேன். நமக்கு முரணாக அது இருந்தால் கூட நீ இதை செய்ய இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவதுக்கு நம்ம யார். அவர் வந்து போய் காலில் விழுந்தது அவருடைய இஷ்டம். ஓகே, ஆனால் இந்த நேரத்தில் ஏன் நீங்கள் இதை பண்ணுனீங்கிற வருத்தம் நமக்கு. எல்லாருக்கும் பிடித்த நடிகராக இருக்கீங்க. குண்டு குழுவான் சிண்டு எல்லாமே ரஜினின்னா ரசிக்குது, பெரியவங்க ரசிக்கிறாங்க, நடுத்தர வயதுக்காரர்கள் ரசிக்கிறாங்க. இவ்வளவு அன்பு இந்த தமிழகம் உங்கள் மீது வைத்திருக்கும் போது இந்த தமிழகம் நினைக்கிற ஒரு விஷயத்தை நாம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை. இன்னைக்கு ஜெயிலர் படத்தை தலைமையில் வைத்து கொண்டாடுறாங்க. தமிழகத்தில் வந்து இவர் தான் சூப்பர் ஸ்டார், இவர் தான் சூப்பர் ஸ்டார்லாம் ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கும்போது எதுவுமே இல்லைங்க, நீங்கள் தாங்க எங்களுக்கு வேணும்னு ஒரு பெரிய மக்கள் எழுச்சின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொன்று, நம்ம ரசிகர்கள் இருக்காங்கல்ல, ரஜினி ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு படத்தை வேறாகவும் அவருடைய அரசியலை வேறாகவும் பார்க்குற பக்குவம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை இருந்திருந்தால் அவர் பயந்துருப்பார். லோகேஷ் மேலே தான் பயங்கர ஃபோக்கஸாக இருக்காங்க. அடுத்த படம் யாரோட பண்ண போகிறாரு சார்? ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களோட இணைய போகிற படம் இன்னும் 4 வருஷம் இல்லை 3 வருஷம் கிட்ட ஆகும் அப்படின்ற மாதிரியான வதந்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. ரஜினி 171 உடனே பண்ணுறாரு. உடனே 4 வருஷங்கிறதெல்லாம் தவறான தகவல். உடனே பண்ணுறாரு. இப்போ இந்த படத்துக்கு தாசே ஞானவேல் படத்துக்கு 35 நாள் தான் டேட் கொடுத்துருக்காரு ரஜினி. அதற்கப்புறம் இம்மீடியட்டாக லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு தான் போகிறாரு. ஆதன்சிபிள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்றைக்கி நம்ம கூட அண்ணன் சார் இருக்காங்க, நிறைய கேள்விகளும் வச்சுருக்கோம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன் சார். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஜெயிலரோட தாக்கம் எப்படி இருக்குது, அந்த புயல் எப்படி இருக்குன்னு பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு திரும்பினா ரஜினி அவர்கள் பண்ண ஒரு விஷயம் அப்படியே தலைகில புரட்டி போடுற மாதிரி நடந்துருச்சு. இங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். அந்த காலில் விழுந்த விஷயம் வந்து இன்னமும் அவர் வந்து அந்த பிஜேபி கிட்ட தான் கொஞ்சம் அடங்கியிருக்காரா அப்படின்ற ஒரு விஷயம் தான் நேரடியாகவே கேட்டுறேன். இல்லை, அது அவருடைய சித்தாந்தம். அது அதை வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கட்சி மீது ஒரு பற்று இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், அதுக்கு அவர் 1000 காரணங்கள் வச்சுருப்பார். அதை வந்து நமக்கு முரணாக அது இருந்தால் கூட நீ இதை செய்ய இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவதுக்கு நம்ம யார். அவர் வந்து போய் காலில் விழுந்தது அவருடைய இஷ்டம். ஓகே, ஆனால் இந்த நேரத்தில் ஏன் நீங்கள் இதை பண்ணுனீங்கிற வருத்தம் நமக்கு இருக்குது. இன்னொன்று வந்து, இந்தியாவில் பிஜேபி என்ன மாதிரி பார்க்கப்படுகிறது, தமிழ்நாட்டில் என்ன மாதிரி பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஒரு மதக்கலவரத்தை தூண்டி அதன் மூலம் ஆட்சிக்கு வந்து அதை தக்க வைப்பதற்காக மேலும் பல மதக்கலவரங்களை அங்கங்கே அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தமே நீ இப்படி இரு நீ இப்படி இருன்னு இன்னொரு மதத்தை அடக்குவதாகவே இருக்குது. இதையெல்லாம் ரஜினி பார்த்துக்கிட்டே இருக்கார். இப்போ பாருங்களேன், கல்லா ராமர் கோயில் எப்படி கட்டுறாங்கன்னு போய் நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஏற்கனவே அங்கே ஒரு மசூதி இடிக்கப்பட்டதுங்கிறது அவருக்கு தெரியணும் தானே. ஏன்னா இதை நீங்கள் ரொம்ப ரகசியமாக கூட போய் பார்க்கலாம், அல்லது அது புகைப்படம் எடுக்காமல் அது வெளியிடாமல் கூட நீங்கள் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ ராமர் கோயிலே போய் பார்க்கக்கூடாதுலாம் நம்ம சொல்கிறதுக்கு நம்ம யார். அது அவருக்கு பிடிச்சிருக்கு, போகிறாரு. ஆனால் இன்றைக்கி 1000000கணக்கான மக்கள் ஒரு வெறுப்பை ஒரு கட்சி மீது வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணங்கிறத குறைந்தபட்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு பெரிய நடிகராக இருக்கீங்க, எல்லாருக்கும் பிடித்த நடிகராக இருக்கீங்க, குண்டு குழுவான் சிண்டு எல்லாமே ரஜினின்னா ரசிக்குது, பெரியவங்க ரசிக்கிறாங்க, நடுத்தர வயதுக்காரர்கள் ரசிக்கிறாங்க. இவ்வளவு அன்பு இந்த தமிழகம் உங்கள் மீது வைத்திருக்கும் போது இந்த தமிழகம் நினைக்கிற ஒரு விஷயத்தை நாம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை விஷயம் கூட உங்களுக்கு புரிய மாட்டாங்குதேங்கிற வருத்தம் தான் நமக்கு திரும்ப திரும்ப. மற்றபடி நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. அவங்கவுங்களுக்கும் ஒரு ஒரு கொள்கை இருக்குது, ஒரு ஒரு சித்தாந்தம் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அதை எந்த அளவுக்கு எங்கு பயன்படுத்தணுங்கிறது ஒன்று இருக்குது. ரஜினி மாதிரி சிறந்த பண்பாளர் தான் அவர், அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பிறரை மதிக்கிற விதத்திலும் சரி எல்லாத்துலேயுமே. ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னே, அவருடைய வாழ்க்கை வரலாறை அவர் எழுதணும்னு முடிவு பண்ணார். யார் எழுதுனா அது சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்லாம் முடிவு பண்ணி கடைசியாக எஸ் ராமகிருஷ்ணனை கூப்பிட்டு வந்து ஒரு 10 நாள் உட்காந்து இவருடைய லைஃப்பில் நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் அவருக்கே தோணிடுச்சு, இது வந்து நம்ம இதில் எல்லா உண்மைகளையும் நம்ம சொல்லலை. அப்போ உண்மையை சொல்லாத ஒரு சுயசரிதை வந்து தப்பானது தான். ஓகே, அப்போ நாம் அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சார் உங்கள்கிட்ட நான் பல உண்மைகளை மறைச்சிட்டேன்,
என்னுடைய உண்மைகளை வெளில சொன்னால் அது பெரிய புயலாக மாறும். அது வந்து இப்போதைக்கு அவசியம் இல்லை. அதனால் இந்த சுயசரிதை நம்ம எழுத வேணாம் சார்னு அனுப்பிச்சு விட்டார். இந்த நேர்மை ரஜினிகிட்ட இருக்குது. ஆனால் இவ்வளவு பேர் வெறுக்கிற ஒரு கட்சியை நாம் நேசிக்கிறோம், அது வெளிப்படையாக நேசிக்கிறோங்கிற ஒரு குறைந்தபட்ச திறனாய்வு கூட அவர்கிட்ட இல்லையேங்கிறது தான் நம்முடைய வார்த்தை. சரி, அரசியலே எனக்கு வேண்டாம், என்னோட உடல்நிலை சரியில்லை அப்படின்னு அரசியலேருந்து விலகின ரஜினிகாந்த் அவர்கள் இங்கே இருக்கிற அரசியல் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்காமல் இப்போ திடீர்னு பிஜேபி பக்கம் அந்த ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான விஷயங்களும் செயல்பாடுகளும் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. அவர் அதை தெரிஞ்சுதான் செய்யறாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இப்போ எழுந்துகிட்டு இருக்கு. ஏங்க, அவருடைய அனுபவ அறிவுக்கும் வாழ்க்கை அறிவுக்கும் அவர் தெரியாமல் செஞ்சிட்டாருன்னு நம்ம சொல்லவே முடியாது. தெரிஞ்சுதான் செய்கிறார் எல்லாத்தையும். ஆனால் அவருக்கு ஏதோ அழுத்தம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் மீறி அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு எதுக்கு? ஒரு அழுத்தம் இருந்தால் கூட எனக்கு இது வேணாங்கன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு வரதுக்கு என்ன இருக்குது? இன்றைக்கி ஜெயிலர் படத்தை தலைமையில் வைத்து கொண்டாடுறாங்க. இப்போ தமிழகத்தில் வந்து இவர் தான் சூப்பர் ஸ்டார், இவர் தான் சூப்பர் ஸ்டார்லாம் ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கும்போது எதுவுமே இல்லைங்க, நீங்கள் தாங்க எங்களுக்கு வேணும்னு ஒரு பெரிய மக்கள் எழுச்சின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு வந்து வர்ற கூட்டமும் இன்னமும் அது கான்ஃபிடெண்ட்டாக அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ தமிழ் சினிமாவிலே வந்து அதிக கலெக்ஷன் எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலர் தான் வந்து நிற்கிது. அப்படி வந்து ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து மக்கள் வைக்கிறாங்க. நடுவில் ரஜினி மீது பல்லாயிரக்கணக்கான பிரச்சனைகள், பல சங்கடங்கள் அவரால் இங்கே நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே என்னடா அவர் வந்து நமக்கு முரணாக பேசிக்கிட்டே இருக்காரு, டிமானிட்டேஷன் அப்போ புதிய இந்தியா பிறந்துருச்சுன்னு சொன்னார். அவருக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா இப்போ எப்படி ராமமோகன் ராவ் வந்து வீட்டில் 2000 ரூபா நோட்டாக எடுத்தாங்களோ அந்த மாதிரி அன்னைக்கு கை செலவுக்கு அவருக்கு யாராவது கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. எத்தனையோ பேங்க் மேனேஜர் ரஜினி ரசிகராக இருப்பாங்க, ஐயா சாமின்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கலாம். பல விஷயங்கள் அவருக்கு அந்த கஷ்டம் கண்டு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு 20 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு ரோட்டில் போய் நின்று பாருங்கள், நமக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்போ மாளிகையில் உட்காந்துருக்கிற ரஜினி குடிசையில் இருக்கிற மற்றவர்களையும் நினச்சி பார்க்கணும். இவங்க கொடுக்குற காசு தான் உங்களை மாளிகையில் உட்கார வச்சுது. அப்போது அவன் ரோட்டில் நின்று கஷ்டப்படுறான், நம்ம அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு அமைதியாக இருந்திருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அரசியல் பேசாத ரஜினி இருக்கார்ல, எல்லாருக்கும் பிடிச்ச ரஜினி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அரசியல் பேசாத ரஜினி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கடந்த ஒரு மாதமும் அந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனோடனே எல்லா இடங்கள்லையும் உட்காந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் நான் வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் தான் இந்த தமிழ் சினிமாவினுடைய அவ்வளவு சாதனைகளை பண்ணவர்னா நம்ம சண்டை போட்டோம். ஆனால் இன்றைக்கி இப்படி ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது இந்த மக்களின் உணர்வை இவர் பார்க்குறாரா பார்க்க மாட்டாரா? ஏன் ஒவ்வொரு முறையும் இப்படி இருக்கார்? இப்போ தூத்துக்குடியில் வந்து துப்பாக்கி சூடில் இறந்து அத்தனை குடும்பமும் ஐயோயோ போச்சேன்னு உட்காந்துருக்கு, சமூக விரோதிகள் உள்ளே வந்துட்டாங்கன்னு ஒரு கருத்தை சொல்கிறார். சரி, நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து நிரூபிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்ததுன்னு, இது வந்து அவசியமாக உங்களுக்கு? நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களை எல்லாரும் நேசிக்கிற இடத்துல இருக்கோம், நம்ம அமைதியாக இருப்போம், நமக்கு கட்சியே வேண்டாம். இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்க? இப்போ சிவகுமார் இருக்கார், சிவகுமார் இன்னமும் வந்து ஆக்டிவாக இருக்கார். அவரை விரும்புகிற ஒரு கூட்டம், சூர்யா கார்த்திக்காகவாவது அவங்க அப்பாவை விரும்புகிற கூட்டம் இருக்குது. ஏதாவது அரசியல் கருத்து சொல்லியிருக்காரு அவர். நிறைய பேர் இங்கே நாம் நேசிக்கிற பல நடிகர்கள் அமைதியாடுறாங்க. அவங்க பார்க்குறாங்க, ஐயோ நாடு போகிற போக்கு சரியில்லை, மனசுக்குள்ளே புழுங்குறாங்க, நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் ஏன் வெளிப்படையாக உழவும் பேசுகிறீங்க? அதுதான் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீங்கள் இல்லைன்னா பேசுகிறதுனா நியாயத்தை பேசணும். இங்கே எது அநியாயம் எது நியாயம்ங்கிற பிரித்து பார்க்குற பக்குவம் உங்களுக்கு இல்லாமல் இல்லவே இல்லை. நீங்கள் அந்தளவுக்கு அறிவாளி, நமக்கு நல்லா தெரியும். அவ்வளவு புத்தகங்களை நீங்கள் படிக்கிறீங்க, அன்றாடம் புத்தகங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் எது சரி எது தவறுன்னு. அப்போ நீங்கள் நடுநிலையாளராக நீங்கள் பேசணும்னு முடிவெடுத்துட்டா எது சரி எது தவறுங்கிறத ஓப்பனாக போட்டு உடைங்க. இல்லைன்னா ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்காமல் அமைதியாக இருந்துருங்க. ஏன்னா எல்லாருமே நாங்கள் உங்களை விரும்புகிறோம், நீங்கள் அந்த இடத்த விட்டு நகராதீங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வர்றது. இந்த ப்ராஃபிட் ஷேரை பற்றியும் நான் கேட்கணும்னு இருந்தேன் சார். அதுக்கு முன்னாடி நான் நேரடியாக கேட்க வந்த விஷயம் என்னென்னா, அவர் மேலே நம்பிக்கையும் அன்பும் வச்சிருந்த தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு அவர் துரோகம் செஞ்சிட்டாருன்ற லெவலுக்கு இது இந்த ஒரு செயல் இருந்துக்கிட்டு இருக்கா? இப்போ ரஜினி ரசிகர்களாக எல்லா கட்சிக்காரர்களும் இருக்காங்க, பிஜேபிக்காரர்களும் இருக்காங்க, அவங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அவரோட தலைவர் வந்து அங்கே போய் காலில் விழுந்தார், இங்கே வந்து ராமர் கோயிலில் போய் பார்த்தார், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அதற்கு நேர் கருத்து உள்ள பல பேர் அங்கே இருப்பாங்கள்ல, அவங்க என்னடா இப்படி பண்ணுறாரு, ஆனால் விட்டு கொடுக்க முடியாது, அவனால் வெளிப்படையாக பேச முடியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே புழுங்குவான். வெளியில் வந்து ஏ அவர் என்னடா தப்பு பண்ணிட்டார், அவர் என்ன ஒரு பெரிய துறவியவர், பெரிய யோகி, அவர் காலில் போய் விழுந்ததை எப்படி நீங்கள் குறை சொல்லலாம் அப்படின்ட்டு சண்டைக்கு வருவான். ஆனால் அவனுக்கு உள்ளுக்குள்ளே மனசாச்சு, சொல்லு இவர் இப்படி பண்ணுறாரு, ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியலையே,
அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுதான் அவர் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சார், இப்போ அவர் அந்த இமயமலை போனதுலேருந்தே விமர்சனம் இருந்துகிட்டு தான் சார் இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட அங்கே போய் அதனால தான் வெற்றி அப்படின்ற சில அவரோட கணிப்பு அது இருந்துகிட்டே இருக்குங்களா சார்? ஒவ்வொரு அது ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கைங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் இந்த கோயிலுக்கு போனோம்னா இது நடக்கும்னு நம்ம நினச்சி போகிறோம். அவர் இன்னும் கொஞ்சம் தாண்டி இமயமலைக்கு போகிறார். அவர் இமயமலைக்கு போவதையோ அங்கே பாபா கோகையில் போய் அவர் வந்து தியானம் பண்ணுறதையோ யாருமே விமர்சனம் பண்ணதே இல்லை. பல்லாண்டுகளாக அவர் போயிட்டே இருக்கார். யாராவது விமர்சனம் பண்ணியிருக்கோமா? நம்ம வந்து அந்த புகைப்படங்களை போட்டு சந்தோஷமாக பாருங்கள் எவ்வளோ எளிமையாக இருக்கார் ரஜினி. அவர் பாட்டை நடந்து போகிறாரு, அவர் பாட்டை ரோட்டு ஓரமாக உட்காந்துருக்கிறாரு. இப்படி தானே நம்ம பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தோம். எங்கே நம்ம முரண்படுறோம்னா, அவர் யாரோட சேர்றாரு, யாரோட உட்காந்து சாப்பிட்றாரு, யார் தோல் மேலே கையை போடுறாரு, யார் கல்ல விழுறாரு, இதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்க தவிர, தாராளமாக இன்னும் 1000 கோயிலுக்கு போங்க, யார் கேட்க போறா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. அதான் சார், ஒவ்வொரு முறையும் போயிட்டு வரப்ப எல்லாரும் அதை வந்து நம்ம பெருமையா தான் பார்த்துருக்கோம். மீன்ஸ் அதை நம்ம பார்த்து மகிழ்ந்திருக்கோம். இந்த வாட்டி ரிட்டர்ன் வரப்ப அவருக்கு இவ்வளவு பெரிய தர்ம சங்கடத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்ற விஷயம் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிய போதுங்களா சார்? இந்த ஒரு ட்ரிப்பு தான் அவருக்கு வந்து வாழ்க்கையில பாசிட்டிவாகவும் அமைஞ்சிருக்கு, மிகப்பெரிய நெகட்டிவாகவும் அமைய போகுது அப்படின்றத தெரிய போகுது. அவர் இதெல்லாம் கேர் பண்ணவே மாட்டார். கேர் பண்ண அவர் கேர் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் நெருப்பில் வளர்ந்த செடின்னு. இப்போ இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும்னு தெரிஞ்சு தான் அவர் ஒரு வேலையை செய்கிறார். இன்னொன்று, அப்படி மேடையில் முணுக்குன்னு ஒன்று கொளுத்தி போட்டால் அது வந்து எப்படி பத்திக்குங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம பண்ணுறோம், இது தமிழ்நாட்டில் என்ன விளைவை ஏற்படுத்தும், அங்கே நமக்கு என்ன விமர்சனம் வரும்லாம் அவருக்கு தெரியாமலாம் இல்லை. இதெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டார். நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் இருப்பேன், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பார். இன்னொன்று, நம்ம ரசிகர்கள் இருக்காங்கல்ல, ரஜினி ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு படத்தை வேறாகவும் அவருடைய அரசியலை வேறாகவும் பார்க்குற பக்குவம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை இருந்திருந்தால் அவர் பயந்திருப்பார். ஏன்னா ஒரு ரசிகன் கேள்வி கேட்கும்போது அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஏன்னா அவன் உங்களுக்காக உயிரையும் கொடுப்பான், நீங்கள் தவறு செய்யும் பொழுது உங்கள்கிட்ட கேள்வியும் கேட்பாங்கிறது அவருக்கு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், இந்த மாதிரி தவறுகளை செய்யவே மாட்டார். ஆனால் ரஜினி ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்மளை மாதிரி உட்காந்து இது தவறு இது சரின்னு பேசும்பொழுது நீ யாரா பெரிய வெண்ணாங்கிறான், உனக்கு என்ன பெரிய அறிவு இருக்குது, நீ ரஜினியோட பெரிய புத்திசாலியா, நீ எதுக்கு உட்காந்து விமர்சனம் பண்ணுறேங்கிறான். ஆனால் இதில் இருக்கிற நியாயத்தை அவனே புரிஞ்சுக்கிட்டு ரஜினியை கேள்வி கேட்டான்னு வைங்களேன், அவர் இந்த தவறை செய்ய மாட்டார். இந்த ரசிகர்கள் கொடுக்குற முட்டு தான் அவரை இன்னும் மேலும் மேலும் தவறுகள் செய்ய சொல்லுது. இங்கே ரசிகர்கள் சினிமாவை நாங்கள் நேசிப்போம், உங்களுடைய சினிமாவை கொண்டாடுவோம், உங்களுடைய அரசியலுக்கு நாங்கள் எதிரின்னு ஒரு முறை சொல்ல சொல்லுங்கள், பயப்படுவார் அவர். இந்த செயல்பாடுகள் ஜெயிலருக்கு முன்னாடி நடந்திருந்தா ஜெயிலரோட வசூல் அந்த நிலவரம் எப்படி அமைஞ்சிருக்கும்? நிச்சயமாக பேக் ஃபயர் ஆகிருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நிச்சயமாக நடந்திருக்கும். அது இன்றைக்கி அது ஓடி இனிமேல் அந்த ரயிலை நிறுத்த முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை எப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. அது ஆரம்பத்திலே இது பண்ணியிருந்தால் நிச்சயமாக அது வந்து நெல்சனுக்கு மீண்டும் ஒரு தோல்வி படமாக அமைஞ்சிருக்கும், ரஜினிக்கும் ஒரு தோல்வி படமாக அமைஞ்சிருக்கும். இனி வரப்போகிற படங்களோட நிலை என்னவாக இருக்கும் சார்? முக்கியமாக சொல்லணும்னா, இனி ரெட் ஜெயிண்ட், அதாவது சன் பிக்சர்ஸும் ரெட் ஜெயிண்ட்டும் இணைஞ்சி ரஜினியோட ட்ராவல் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, இங்கே பிஸ்னஸ் தான். ஓகே, அவங்களுக்கு வந்து அப்படிலாம் கொள்கைப்படியெல்லாம் இருக்கணும்னா அவங்க ஏன் விஜயோட போகிறாங்க, ஏன் ரஜினியோட போகிறாங்க, அதெல்லாம் ஒன்று. விஜயும் இப்போ எதிர்கருத்தோடு தான் இருக்கார். நாளைக்கு அரசியலுக்கு வந்துட்டார்னா நிச்சயமாக திமுகவையும் விமர்சனம் பண்ணும், அதிமுகவையும் விமர்சனம் பண்ணணும். அப்போ நீங்கள் அவரை வச்சு படம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கணும்ல? எடுக்க மாட்டாங்க. பிஸ்னஸ் வேறு, அரசியல் வேறு, எப்போவுமே அப்படிதான் அந்த ரெண்டு நிறுவனமுமே இருப்பாங்க. இல்லை சார், இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு அப்புறம் வசூல் ரீதியாகவும் இதுக்கு பாதிப்பு ஏற்படும்னு சன் பிக்சர்ஸ் நினைக்க வாய்ப்புகள் இருக்கா? இனி அவர்கிட்ட நெருங்க வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்கலாம் சார். வச்சு பண்ண எப்பவுமே தமிழ்நாட்டில் வந்து மறதிங்கிறது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது. இன்றைக்கி பேசுவோம், நாளைக்கு வேற ஒன்று நமக்கு வந்துடும், இதை மறந்துடுவோம். திரும்ப ஒரு ரஜினி படம் வந்து 3 மாதம் கழிச்சு வரும், 3 மாதம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ வரும். அன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு இதே மாதிரி ரஜினியை உட்காந்து கொண்டாடுவோம், ரஜினி தான் சூப்பர் ஸ்டாரும்போம், சண்டை போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவரும் அவர் மாதிரியே இருக்கார். ஓகே, நீ அந்த தவறுகள் நடக்காமல் இருக்கணுன்றதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக அந்த ஒரு முன்னெச்சரிக்கையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம புலம்பிகிட்டே இருப்போம், தவளை மாதிரி நம்ம கத்தி கத்தி நம்ம சாக வேண்டியதான், வேறு இதில் எதுவுமே நடக்காது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செஞ்சிட்டே இருப்பார். அவர் வந்து நம்ம மக்கள் தானே, நம்ம மீது இவ்வளோ அன்பு வச்சவங்க தானே, இப்படிலாம் சொல்கிறாங்களே, நேத்திலேருந்து ட்ரோல் பண்ணுறாங்களே, நம்ம வந்து இனிமேல் அதை திருத்திக்கணும் அப்படின்லாம் எந்த காலத்திலையும் அவர் நினைக்க மாட்டார். அந்த ரஞ்சித்தோட படங்களும் அந்த காட்சிகள் தான் வைரல் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா பாபாவில் ஒரு சீனில் வந்து ஒருத்தர் காலில் விழுவாங்க, நான் என் காலில் யார் விழுறதும் பிடிக்காது, காலை வாடுறதும் பிடிக்காது அப்படின்ட்டு இருப்பார். இந்த காலா படம் தான் இப்போ அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு.
எப்படி நீங்கள் ரஜினியை வச்சு இந்த காட்சி எடுத்தீங்க அப்படின்ட்டு. ஸோ ரஞ்சித்லாம் இதை பார்த்துட்டு தானே சார் இருந்திருப்பார். இல்லை அப்படி கிடையாதுங்க, ஒரு நடிகர் டைரக்டர் சொல்கிறதே கேட்டு நடிக்கிறார். இங்கே தான் ரசிகர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ரஜினியை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ரஜினிங்கிறவரை திரையில் பார்க்குறாங்க, அடடா ரொம்ப நல்லவராக இருக்கார், எல்லாத்தையும் எதிர்த்து கேட்குறாரு, ஏழைகளுக்காக போராடுறாரு, நல்லவராக இருக்கார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது நிஜ வாழ்க்கையிலையும் இப்போ இவங்க எடுத்து போடுற கிளிப்பிங் செய்யலாம் எவ்வளோ பெரிய மாறுபாடு இருக்குது. அப்போ நிஜம் வேறு நிழல் வேறுங்கிற அறிவு ஒவ்வொருத்தனுக்கும் வந்ததுன்னா சினிமா நடிகர்களை அவன் தலைவனாக பார்க்கவே மாட்டான். அதுக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது. இப்போவும் பாருங்கள், நீங்கள் ட்ரோல் பண்ணுறவங்க எல்லாமே அவர் சினிமாவில் வர்ற ஒரு டைலாக் தூக்கி போட்டு தான் ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இப்போ சினிமாவில் அவர் பேசுகிறது ஒரு டைரக்டர் எழுதி கொடுக்குறது, சினிமாவில் அவர் வந்து ஒரு வள்ளலாக வந்தால் அது டைரக்டர் நினைக்கிறது, ஒரு வில்லனாக வந்தால் அது டைரக்டர் நினைக்கிறது. சினிமா வேறு நிஜம் வேறு. நிஜ ரஜினியை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணணும், சினிமா ரஜினியை புரிஞ்சுக்கிட்டு கைத்தட்டணும். இது ரெண்டு தான், இது ரெண்டும் தெரியாதவர்கள் தான் இங்கே 99% இருக்காங்க. அதில் வர்ற பிரச்சனைகள் தான் அது. இன்னொரு காட்சியும் மயிலாயிட்டு இருக்கு சார், பிரிக்க முடியாதது காவியம் ரஜினியும் அப்படின்ற விஷயம், அதுவும் நீங்கள் பார்த்தீங்களா சார்? ஸோ தொடர்ந்து அவர் ரஜினிக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு பழகினாலுமே கூட அவருக்கு சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும் மீடியாக்காக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் என்னடா நம்மளுக்காக இப்போ பேசிட்டு இருந்தாங்களா அப்படின்றதுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக தான் இது அமைஞ்சிருக்கு. இனி வர படங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி தாசை படங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வரக்கூடிய லோகேஷ் படமாக இருக்கட்டும், அங்கே ஏதாவது பாதிப்பு ஏற்பட எல்லளவாவது விஷயங்கள் இருக்க வாய்ப்புகள் மறந்துடுவாங்க. நீங்கள் அதெல்லாம் ஈஸியாக இதை பாருங்கள், இன்னொரு 3 மாதம் கழித்து பாருங்கள் இது என்னவாக இருக்கும்னு பாருங்களேன். இன்னொன்று வந்து அவருடைய காவி சிந்தனைங்கிறது அது இந்துத்துவ சிந்தனை. ஓகே, கடவுள் நம்பிக்கைங்கிறது வேறு, இந்துத்துவங்கிறது வேறு. இவர் இந்துத்துவ நோக்கி போயிட்டுருக்காரு. கடவுள் நம்பிக்கை யாருமே குறை சொல்ல போகிறதில்ல. இப்போ நான் சாமி கும்பிட்றேன், நீங்களும் கும்பிட்றீங்க, அது அவரவர் நம்பிக்கை. ஆனால் அதை தாண்டி இன்னொரு மதம் எனக்கு வேணான்னு சொல்கிறது தான் இந்துத்துவம். இன்னொரு மதத்தை கொச்சைப்படுத்தணும்னு நினைக்கிறது தான் அது. ஸோ அந்த கட்டத்துக்கு அவர் போயிட்டுருக்கார். இந்த ப்ராஃபிட் ஷேர் பற்றி பேசியிருந்தோம் சார், ஜெயிலர் இவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்றனால அந்த ப்ராஃபிட் ஷேர் அப்படின்றது ரஜினி சைட்லேருந்து கேட்கப்பட்டுதா, என்ன சார் நடந்துச்சாங்க? இது அந்த படம் வெளியீட்டுக்கு முன்னாடி ஒப்பந்தமாகும் பொழுதே அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இப்போ 80 கோடி சம்பளம் அவருக்கு ரஜினி, ஏன்னா அண்ணாத்தை சரியாக போகலை, அப்போ 100 கோடி எங்களால் தர முடியாதுன்னு நாங்கள் சம்பளத்தை குறைச்சிக்கிறோன்னு சொல்லும்பொழுது இவர் தயங்கியிருக்காரு. அப்போது நம்ம ப்ராஃபிட் ஷேர் வச்சுக்கலாம் அப்படியே பேசப்பட்டு. ஆமாம், இந்த படம் ஓடிச்சுன்னா, நல்லா ஓடிச்சுன்னா ப்ராஃபிட் ஷேர் நம்ம எடுத்துக்கலாம், இப்போதைக்கு இதை வாங்கிங்கன்ட்டாங்க. இப்போ அதுதான் நடந்திருக்கு. அவங்க நினச்ச மாதிரி இந்த படம் நினச்சதையும் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. சார், நீங்கள் இந்த நடைமுறை வந்து இனிமேட்டு எல்லா படங்களுக்கும் ரஜினி அவர்களாக இருக்கட்டும் இந்த டாப் ஹீரோஸ் எல்லாத்துக்குமே வந்து இதை தொடர வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? வந்துருச்சுங்க, அந்த ஆபத்து வந்துருச்சு. ஓகே, இப்போ எப்போவுமே வந்து ஒரு தயாரிப்பாளர் அவர் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். இப்போ ஒரு பெரும் தொகையை ஒரு ஹீரோவை நம்பி போடுறாரு, படம் ஓடிச்சுன்னா சூப்பர், ஓடலன்னா அவ்வளோ ரிஸ்க்கும் அவர் தலையில் தான் போகும். அவர் தான் வீட்டை விற்கணும், காட்டை விற்கணும், கடன் அடைக்கணும், வட்டி கட்டணும், அவர் தான் பண்ணணும். இந்த நடிகர் வந்து நிற்க போகிறதில்ல. ஆனால் இந்த ப்ராஃபிட் ஷேரிங்கிற விஷயம் இப்போ வந்துருச்சு. விஜய் அடுத்த படத்துக்கு ப்ராஃபிட் ஷேரிங் லியோவுக்கு பேசிட்டாரு, அதுக்கு அடுத்த படமும் ப்ராஃபிட் ஷேரிங் தான் அப்படி போயிருச்சு. இந்த பக்கம் ரஜினி ப்ராஃபிட் ஷேரிங், அந்த பக்கம் கமல் ப்ராஃபிட் ஷேரிங், இப்படி போயிருச்சு. இப்போ நாளைக்கு சின்ன சின்ன நடிகர்கள் கூட படம் வெற்றியடைந்தால் எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க, அதில் இத்தனை பர்சன்டேஜ் கொடுங்கன்னு கேட்குற நிலைமை வந்துடும். விஷ்ணு விஷாலே இந்தி ரைட்ஸு எவ்வளோ போச்சு, எனக்கு அதில் ப்ராஃபிட் ஷேரிங் கொடுங்கலாம் கேட்குறாராம். ஓகே, இந்தி ரைட்ஸு, அந்த தெலுங்கு ரைட்ஸு, மற்ற ரைட்ஸுக்கெல்லாம் எனக்கு ப்ராஃபிட் ஷேர் கொடுங்க அப்படின்னு கேட்குறாராம் டேட்டு கேட்க போனால். ஸோ அப்படி மாறிடுச்சு இன்றைக்கி சினிமாவில் வந்து படம் ஓடலன்னா தயாரிப்பாளர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு இவ்வளோ ரிஸ்க் இருக்கு, அப்போ லாஸில் எனக்கு ஷேரிங் கொடுங்கன்னு யாராவது கேட்டால் நியாயம், சம்பளத்தையும் வாங்கிட்டு எனக்கு ப்ராஃபிட்டில் ஷேர் கொடுங்கறது என்ன விதத்தில் நியாயம்னு தெரியல. ஏன்னா இங்கே பெரிய ஸ்கேர்சிட்டி இருக்குது. ஓகே, இங்கே பெரிய ஹீரோக்கள் காலேஜுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, ஒரு 5-6 பேர் படங்கள் தான் பிஸ்னஸ் ஆகுது. ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு பல பேர் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் கேஜிஎஃப்ல யாஷ் அவர்கள் என்ன பண்ணுவார்னா, எனக்கு சம்பளம் வேண்டாம், படம் கலெக்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் எல்லாரும் பண்ணுறப்ப எனக்குன்னு ஒரு தொகையை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ற விஷயம், முக்கியமாக சம்பளம் வேண்டாம் அப்படின்றத. ஏன்னா இப்போ ஷேர் கேட்கக்கூடிய நடிகர்கள் சம்பளம் வேண்டாமல் அந்த ஷேரை மட்டும் சம்பளமாக எடுத்துக்க இனி வாய்ப்புகள் அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ் போட வாய்ப்புகள் இருக்குங்களா தமிழ் சினிமாவில்? அப்படி வாய்ப்பு இல்லை. இல்லை, இங்கே பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை. இங்கே பொறுத்தளவுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி தான் இருக்குமா சார்? அரவிந்த்சாமி நடுவில் ஒரு அருமையான விஷயம் பண்ணார். அரவிந்த்சாமி என்ன பண்ணாருன்னா, இப்போ தயாரிப்பாளர் வந்து நமக்கு சம்பளம் கொடுக்குறாருன்னா அது ஒரு ஃபைனான்சியத்துலேருந்து வாங்கி தான் கொடுக்குறாரு. அப்போ வட்டிங்கிறத அந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒரு பெரிய தொகையாக வந்து நிற்கிது. அப்போ அவர் என்ன பண்ணார், நீங்கள் இந்த மாதிரி வந்து எனக்கு முதல்ல பணம் தர வேண்டியதில்லை,
படத்தை முடிச்சுருங்க, நான் டப்பிங் பேசுகிறதுக்கு முன்னாடி எனக்கு பணம் கொடுத்துருங்க, மொத்த பணத்தையும் என் சம்பளத்தை கொடுத்துருங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், எனக்கு அதுலேருந்து வர்ற காசை கொடுத்துருங்க அப்படின்னு தான் அவர் வந்து ஒரு ரெண்டு கம்பெனிக்கு கால் ஷீட் கொடுத்தாரு. அந்த ரெண்டு பேருமே அவர் ஏமாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று எனக்கு பணத்தை கொடுங்க நான் நடிக்க வரேன் அப்படின்ட்டார். ஸோ இங்கே இவங்க தரப்புலையும் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ தயாரிப்பாளரும் வார்த்தை நேர்மையாக இருந்து சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா பல ஹீரோக்கள் இங்கே அதுக்கு தயாராக இருப்பாங்க. ஏன்னா இவங்களும் வந்து படம் ரிலீஸ் ஆகி நாளைக்கு ஓடலன்னு கையை விரிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், இப்போ என்ன பண்ண முடியும்? அவர் அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து நடித்து ஒன்றுமில்லாமல் போகிறதுக்கு முதல்லையே கொடுங்கன்னு வாங்குறாங்க. ஸோ பரஸ்பர நம்பிக்கை இருந்தால் அது நடக்கும், அது இங்கே இல்லை பெரும்பாலும். ஓகே, அடுத்து நம்ம லியோக்கு வந்துடுவோம் சார். ஆடியோ லான்ச் இந்த டேட் அந்த டேட்டுன்றது இன்னும் ஃபைனல் ஆகாமல் இருக்குது. நம்ம சேனல்லையும் நிறைய விஷயங்கள் நீங்கள் அப்டேட் கொடுத்துருந்தீங்க. மதுரையும் விஜயும் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? அந்த அரசியல் தொடக்கம் எப்படி இருக்க போகுது? அங்கே ஸ்டார்ட் பண்ண ஏதாவது வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? இல்லை, மதுரை ரசிகர்கள் எப்போவுமே கொஞ்சம் எல்லா மாவட்ட ரசிகர்களை விட கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். இன்னொன்று அவங்க வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக சிந்திப்பாங்க. அவங்களுடைய போஸ்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவர்கள் திடீர்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இந்த லியோ ஆடியோ லான்ச்சில் ஏதாவது நாளைய முதல்வரே வருங்கால தமிழகமே அப்படி முன் என்னத்தையாவது அடிச்சிட்டாங்கன்னா இந்த படம் ரிலீஸ் அப்போ நமக்கு பிரச்சனை வந்துடும்னு லலித்து பயப்படுறார். ஓகே, ஸோ அதனால தான் மதுரையில் வந்து இந்த ஆடியோ லான்ச் வேண்டாங்கிற முடிவை அவர் எடுத்தார். அது எப்படியோ மெல்ல விஜய்கிட்டையும் கன்வே பண்ணிட்டார் சார் மதுரையில் வேண்டாம் அப்படின்ட்டு. அதனால தான் இவங்க வந்து இப்போ வெளிநாடு பிளான் பண்ணுறாங்க. அநேகமாக மலேசியாவில் கிட்டத்தட்ட நடந்துருங்கிற மாதிரி தான் சூழ்நிலை போயிட்டுருக்கு. அவங்களுக்கு முறையான ஆடிட்டோரியம் இன்னும் கிடைக்கல. இவங்க கேட்குற டேட்டில் அங்கே ஏதோ ப்ரோக்ராம் நடக்குது. இப்போ அதை கொஞ்சம் கேன்சல் பண்ணி இப்போ அவங்க சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவுங்க, நீங்கள் இன்னொரு நாள் வாங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒருவேளை அவங்க சரி அப்படின்னு சொன்னாங்கன்னா மலேசியாவில் நடக்கும், இல்லைன்னா சென்னையில் நடக்கும். சென்னையில் தான் இந்த ரெண்டு ஆடியோ லான்ச் அப்படின்ற விஷயம் நம்ம அங்கங்கே கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? இல்லை, ரெண்டு ஆடியோ லான்ச்சாக அது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஆடியோ லான்ச்சு, இன்னொன்று இந்த ப்ரீ ரிலீஸிங் ஃபங்க்ஷன்னு ஒன்று இப்போலாம் புதுசாக ஒன்று வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நிலை மலேசியாவில் நடந்ததுன்னா சென்னையில் ஒரு முறை வேற ஏதாவது ஒரு பேர் ரிலீஸ் வந்துட்டு விஜய் அவர்கள் இல்லாமல் நடக்கும் வழக்கம் போல ஒரு விஷயம் தான் சார். இந்த ஹாரல்தாஸோட என்ட்ரிக்கு அப்புறம் நிறைய டீகோட் பண்ண விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அதெல்லாம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இல்லை, கிடையவே கிடையாது, இருக்கவே போகுது. கதையோட அம்சம் என்னவா இருக்க போகுது அப்படின்றது ஏதாவது ஒரு, எனக்கு அந்த ஏரியாவிலேயே சுத்தமாக தெரியல. ஓகே, ஒரு நல்ல படமாக இருக்கும் அவ்வளோதான். அது விறுவிறுப்பான ஒரு படமாக இருக்கும். எல்லார் மாதிரியும் நம்மளும் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான். அதில் லோகேஷ் மேலே இதுவா அதுவாங்கிறதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போகலை. லோகேஷ் மேலே தான் பயங்கர ஃபோக்கஸாக இருக்காங்க. அடுத்த படம் யாரோட பண்ண போகிறாரு சார்? ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களோட இணைய போகிற படம் இன்னும் 4 வருஷம் இல்லை 3 வருஷம் கிட்டே ஆகும் அப்படின்ற மாதிரியான வதந்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த படம் யாரோட பண்ண போகிறாரு? முக்கியமாக இந்த ரோலெக்ஸோட முழு நீள படம் எப்போ ரெடி ஆக போகுது? இந்த ரெண்டு கேள்விகள் வந்து சூர்யாவோட ரசிகர்களும் வைக்கிறாங்க, ரஜினி ரசிகர்களும் வச்சுக்கிட்டு இருக்கு. ரஜினி 171 உடனே பண்ணுறாரு. உடனே 4 வருஷங்கிறதெல்லாம் தவறான தகவல். ஓகே, உடனே பண்ணுறாரு. இப்போ இந்த படத்துக்கு தாசே ஞானவேல் படத்துக்கு 35 நாள் தான் டேட் கொடுத்துருக்காரு ரஜினி. அதற்கப்புறம் இம்மீடியட்டாக லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு தான் போகிறாரு. அதனால் வந்து அது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது முடிந்த பிறகு அவர் ரோலெக்ஸ் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரோலெக்ஸ், ஆமாம். கைதி 2 SR பிரபு அவர்களும் ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷனாகவும் பதட்டமாகவும் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? இல்லை ரோலெக்ஸ் பண்ணிட்டு தான் கைதி 2? ரோலெக்ஸ் பண்ணிட்டு தான் இப்போ கைதி 2 பண்ணுற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காராம் அவர். பட் இவர் எந்த அளவுக்கு அது அது அனுமதிக்கிறாருன்னு தெரியல. ஒருவேளை இந்த சூர்யாவுடைய ரோலெக்ஸ் 2 நீங்களே தயாரிங்க சார்னு சொன்னால் அவருக்கு ஜாக் பாட் தானே. என் ட்ரீம் வாரியரே தயாரிக்குதுன்னா கைதி 2 கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பண்ண போகிறாங்க, அவ்வளோதானே. பட் அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் ஒன்று நிச்சயமாக நடக்கும். ஏன்னா சூர்யா வந்து லோகேஷோட ட்ராவல் பண்ணுவதை ரொம்ப விரும்புகிறார் அவர். ஸோ அதனால் அது சீக்கிரம் நடப்பது. இப்போதைக்கு அவருக்கு வந்து ஒரு தியேட்டரிக்கல் வெற்றி அப்படின்றது ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு. இன்னொன்று அந்த டைட்டிலு, அதில் சூர்யாவுடைய கேரக்டரு, இது எல்லாமே ரசிகர்கள்ட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு சார். அப்படி ட்ரீம் மாதிரி இந்த படம் பண்ணாங்க அப்படின்னா அதனால தான் இந்த கேள்வி கேட்க வந்தேன் சார். கமல் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா விக்ரம் 2 தான் வந்து ரோலெக்ஸ் அப்படின்ற கதாபாத்திரமே அறிமுகமாகுது. ஸோ அதனால் அவர்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க போதட்டு. அதெல்லாம் ரொம்ப பரஸ்பரம் அவங்க அனுசரித்து போயிடுவாங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா லோகேஷ் மீது நிச்சயமாக கமலுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும். ஏன்னா அவர் சினிமாவில் வாழ்நாளில் பார்க்காத ஒரு பணத்தை அவருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தவர் லோகேஷ் கனகராஜ். ஸோ அப்போ அந்த கேட்டசிங்கிறது அவர்கிட்ட கொஞ்சம் இருக்கும். நிச்சயமாக நான் ரோலெக்ஸ் இன்னொரு கம்பெனிக்கு பண்ணிக்கிறேன் சார்னா பண்ணுங்க சார்னு தான் சொல்ல போகிறார். அதனால் வந்து அதில் ஒரு பெரிய பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று வந்து ஒரு கேரக்டரை
பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வந்து அதை ஒரு படமாக உருவாக்குகிற உரிமை வந்து இயக்குனருக்கு தான் இருக்குது. அதில் வந்து ஒரு கேரக்டர் தானே ரோலாக்ஸுங்கிறது, அதை ஒரு படமாக கொண்டு போகிறதுக்கு இவர்கிட்ட அனுமதி கேட்கணும்லாம் அவசியமே இல்லை. இன்னொன்று இப்போ நான் சொல்கிறேன், ஏஜென்ட் டினான்னு ஒரு மேடம், அதுவே தனியாக வெப்சீரிஸாக வரப்போகுது. ஓகே, ஸோ அதற்கான ஒரு முயற்சியிலையும் லோகேஷ் கனகராஜ் இருக்காங்க. ஆமாம், ஸோ அதனால் அந்த படத்தில் வர்ற பல கேரக்டர்கள் பின்னால் வந்து வெப்சீரிஸாகவோ தனி படமாகவோ வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. சூப்பர். ஆனால் இப்போ சமீபத்தில் சங்கர் அவங்களோட பிறந்தநாள் அப்போது லோகேஷ் கனகராஜ் பக்கத்தில் விக்ரம் அவர்கள் சார், அதை எல்லாமே எடுத்து போட்டு லியோவில் விக்ரம் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி தான் சிரிச்சுட்டு ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. என்ன சார் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் அட்டன்ட் பண்ணது மட்டும்தானா, இல்லை அது ஏதாவது ப்ராஜெக்ட் ஒன்று போய்கிட்டு இருக்கு? விக்ரம் வந்து அவராக விரும்பியிருக்கார். ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் அவர் வந்து விக்ரமன் அடிக்க கூப்பிட்டுருக்காரு. லியோவில் இல்லை, அதுக்கு முந்தைய படத்தில் மாஸ்டர்னு நினைக்கிறேன், மாஸ்டரோ அல்லது கமலோட விக்ரம் படத்துலையோ தெரியல, ஒரு கேரக்டரில் நடிப்பதற்கு விக்ரம் கூப்பிட்டுருக்காரு, சியான் விக்ரம. அதில் வந்து விக்ரம் வந்து கொஞ்சம் யோசிச்சிட்டார், ஆனால் படம் வந்து ஒரு மிகப்பெரிய படமாக வந்ததில் அவரே கொஞ்சம் ஷேக் ஆகிட்டார், அடடா ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அதற்கப்புறம் அவரே வந்து லோகேஷ்ட சார் நம்ம வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ணணுன்னு தன் ஆசையை சொல்லியிருக்காரு. அதனால் நிச்சயமாக நான் எனக்கும் வந்து அந்த ஐடியா இருக்குது சார், ரொம்ப காலமாக இருக்குது, நிச்சயமாக நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம்னு அந்த அஷூரன்ஸை லோகேஷும் கொடுத்துருக்கிறாரு. அதனால் அவங்க ரெண்டு பேரும் தனியாக ஒரு படம் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ லோகேஷ் வந்து யாருக்கு பண்ணுவாருங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அவர் அவ்வளோ தயாரிப்பு நிறுவனங்கள் சூழ்ந்துக்கிட்டு எனக்கு உனக்குன்னு கூப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது அவர் யாருக்கு எப்போ பண்ணுவாருங்கிறது தான் பிரச்சனை. பட் அவர் மனசில் விக்ரம் இருக்கார். விக்ரம் அவர், ஆமாம் சார். தனுஷ் அவர்கள், அந்த எக்ஸ்பிரஸும் ஒரு பக்கம் நிற்காமல் போய்கிட்டு இருக்கு. சமீபத்தில் நம்ம எல்லாருமே அந்த கேப்டன் மில்லர் அந்த படத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடுச்சு, நாங்கள் வந்து அவரோட டிரெக்டரோட அதாவது அருண் மாதேஸ்வரோட நாங்கள் அடுத்த படமும் இணைஞ்சு பண்ண போகிறோம்னு ட்ரீம் வாரியர்ஸ்லேருந்து. தனுஷும் அஜித்தும் ஒன்றா சார், ஒரு டைரக்டர் பிடிச்சிருச்சு அப்படின்னா தொடர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய மைண்ட் செட் உள்ளவங்களா? இல்லை அப்படி கிடையாது, அவர் மீண்டும் தன்னுடைய ஒன்றபாரை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஓகே, இப்போ ஒன்றபார நிறுவனம் இன்னொரு பெரிய கார்பரேட் நிறுவனத்தோடு இணைந்து படங்கள் பண்ணணும். இப்போ இவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் தேவை. அப்போ ஒரு நல்ல டைரக்டர் இன்றைக்கி கிடச்சிட்டாருன்னா அவங்களுக்கு வந்து ஜாக்பாட் அடித்த மாதிரி. இன்னொன்று வந்து இப்போ ஒரு படம் வந்து அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கும் பொழுது இன்னொரு படம் நான் அவரோட பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அறிவிச்சிங்கன்னா, ஆஹா இப்போ இந்த படம் சூப்பராக இருக்குது போல இருக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டர்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து வாங்க முன்னூறுவாங்க. ஒருவேளை இந்த படம் ஓடலன்னு வச்சிங்களேன், இப்போ இவ்வளவு அறிவிப்பும் அப்படியே சைலண்ட்டாக விட்டுருவாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் சார் அது பண்ணணும் அப்படிம்பாங்க, ஆனால் பண்ணவே மாட்டாங்க. அதனால் டைரக்டரு இந்த காம்பினேஷன் இது வெற்றி அடையணும், வெற்றி அடைஞ்சால் இது வந்து அதே டைரக்டரோட இன்னொரு முறை ஒரு ட்ராவல் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஏதாவது பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா இது வந்து வெறும் ஒரு நாள் அறிவிப்போடு போயிடும், அவ்வளோதான். லியோவாக இருக்கட்டும், இப்போ வந்த ஜெயிலராக இருக்கட்டும், அதுக்கு அடுத்த படம் இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா விடாமுயற்சி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸோட ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள், இவனை வந்து தலைவர் 68லேருந்து அவரோட எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கம்பேக் அப்படின்ற வார்த்தையை எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி ரொம்ப பிஸியாகவே இருந்துகிட்ருக்காரு. அவர் அறிமுகப்படுத்தின தனுஷ் அவர்களோட மறுபடியும் எப்போ இணைவாங்க? திருச்சிற்றம்பலம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ், அதில் மாற்றமே இல்லை, எப்போ இணைவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான். அந்த காம்போ மறுபடியும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ சும்மா இல்லாத அனிருத்தை வந்து ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் நீங்கள் வந்து நடிக்கணும்னு வேறு போயிட்டாங்க. அதனால் நிச்சயமாக அவ்வளோ பெரிய ஒருத்தர் வந்து சொல்லும் பொழுது அதை எப்படியாவது நம்ம நிறைவேற்றணுங்கிற மாதிரிலாம் ஒரு பக்கம் போகணும் இல்லையா, அதனால் அந்த முயற்சி ஒரு பக்கம் போகுது. இன்னொன்று வந்து அனிருத்து அவ்வளோ பிஸியான ஒரு மியூசிக் டைரக்டராக மாறிட்டார். இன்றைக்கி ஒரு காலத்தில் எப்படி ஏஆர் ரஹ்மான் வந்து தமிழ் சினிமாவையும் ஹிந்தி சினிமாவையும் அப்படியே கையில் வச்சுருந்தாரோ அந்த மாதிரி இன்றைக்கி அனிருத்து வந்துட்டார். ஸோ அதனால் அவர் டைம் ஃப்ரீ பண்ணி தான் இப்போ தனுஷுக்கு டேட்டு கொடுக்கணுங்கிற அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. இன்னொன்று வந்து இப்போ இன்றைக்கி அனிருத்து இருக்கிற உயரத்துக்கு அவர் கேட்குற சம்பளத்தை நீங்கள் எவ்வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். இங்கே என்னென்னா, நீ என்னோட வளர்ந்த, நீ என்னோட பழகின, நான் பார்த்து உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன், இப்படியெல்லாம் பேசி இருக்கிற வாய்ப்பை கெடுத்து விட்ருவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து இவருக்காக நம்ம பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நீ நான் வளர்த்து விட்ட பையன் தானே அப்படின்லாம் சொல்லி ஒரு குறைவான ஒரு சம்பளத்தை சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவர் வந்து பார்க்கலான்ட்டு கிளம்பிடுவார். ஸோ அந்த மாதிரி ஆபத்துகள் தனுஷ்ட இருக்குது. ஏன்னா தனுஷ் அப்படி தான் சிவகார்த்திகேயனை வந்து நான் தான் வளர்த்து விட்டேன்னு ஒரு வளர்ந்த பிறகு போய் டேட்டு கேட்டார். கேட்டு ஒரு ரொம்ப குறைவான ஒரு சம்பளத்தை அவர் ஃபிக்ஸ் பண்ண பார்த்தார். அவர் இல்லை சார் சாரின்ட்டு கிளம்பிட்டார். அந்த வன்மம் வந்து இன்றளவும் தொடர்ந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மார்க்கெட்டில் ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவருக்கு என்ன சம்பளமோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே நீடிக்கும்.
அனிருத்து தனுஷுக்கு அது பொருந்தும். ஓகே, ஜவான் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டு படங்கள் வெளியானாலுமே கூட படம் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் தெரியும். முக்கியமாக ஷாருக்கான் அவர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரி மேலே அவ்வளோ லவ்வில் இருக்காரா, ஆடியோ லான்ச் முதற்கொண்டு இங்கே தான் வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கட்டளையா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சார், எதனால் அவர் இங்கே வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம்? இல்லை, இப்போ பொதுவாகவே தமிழ் படங்களுக்கான ஒரு அட்டென்ஷன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, அது இப்போ சமீப காலமாக நம்ம படங்களுக்கான பட்ஜெட்டு இது எல்லாமே வேறு மாதிரி வந்திருக்கு இல்லையா. முன்னெல்லாம் வந்து ஒரு 25 கோடியில் ஒரு படம் எடுத்தால் பெரிய பட்ஜெட் படம்பாங்க, இன்றைக்கி 100 கோடி 150 கோடியெலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக போயிட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து இவங்க செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் வந்து தமிழ் படங்கள் மீது ஒரு அட்ராக்ஷன் வந்து அங்கே அவங்களுக்கு வந்திருக்கும். அதை தாண்டி இவர் தமிழ் பட இயக்குனர் தானே, அதனால் இங்கே வச்சா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கூடுதல் அட்ராக்ஷன், இங்கே படம் ஓடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நினைக்கிறார் போல இருக்கு. செப்டம்பர் அப்படின்னு போட்டு எல்லாரும் முக்கியமாக வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அஜித் இறங்க வாய்ப்புகள் இருக்கா? தெரியலையே, நான் நம்மளும் அதுலேருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவலை கேட்டு சொல்லிடலான்னு தான் நானும் முயற்சி பண்ணுறேன். ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, யாரை கேட்டாலும் அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தெரியல சார் தெரியல சார்ன்னே சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு இப்படி ஒரு சிக்கலான பதிலே எந்த படத்துலையும் நம்ம எதிர்பார்த்ததே இல்லை. எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அங்கேருந்து ஒரு செய்தியை உருவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம வெங்கட் பிரபு படத்தில் விஜய் டபுள் ஆக்ஷன் பண்ணுறாருங்கிறதே நம்ம மெதுவாக அந்த தகவலை கொண்டு வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி இதில் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா இந்த வேர்ல்டு டூர் தான் இவருக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சைக்கு இந்த படத்துக்கு உருவாச்சிங்களா சார்? இன்கேஸ் இதை முன்னாடியே பிளானோ இல்லை இன்னும் பின்னாடி தள்ளி போட்டிருந்தா இந்த படம் ஸ்டார்ட் ஆகிருக்க வாய்ப்புகள் இருக்கா இந்த படம்? அதாவது என்ன, இல்லை ஆக்சுவலாக அஜித் விரும்பினது என்னென்னா இன்னும் முன்னாடியே அந்த படத்தை ஆரம்பித்து முன்னாடியே முடிச்சுட்டு ஃபுல் ஸ்விங்கில் வேர்ல்டு டூர் போகணும்னு தான் அவர் நினச்சார். ஒரு வருஷம் அந்த டூர் அவர் பிளான் பண்ணியிருந்தார், அதுதான் வந்து அவருடைய பிளானாக இருந்தது. அதுக்கான வேலைகள்லாம் அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க பல இடங்களில். இப்போ வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் பைக் எடுத்துகிட்டு சும்மாலாம் சுற்றிட முடியாது, அங்கே இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் அங்கே எங்கெங்கே போகிறீங்க, அங்கே உள்ள பர்மிஷன்ஸ் எங்கெங்கே வாங்கணும், விசா ப்ராசஸ் இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஒரு நிறுவனம் வந்து அஜித்துக்காக பார்க்குது. அவங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க இந்தந்த நாட்டில் இந்தந்த டேட்டில் நீங்கள் இருக்கீங்கன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் இவர் இந்த விடாமுயற்சியை ஆரம்பித்தார். விக்னேஷ் ஒன்று இருக்கும் பொழுது அது நினச்ச மாதிரி முடிஞ்சிருந்ததுன்னா நேராக அவர் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருப்பார். அவர் நினச்ச மாதிரி நடக்கலைங்கிறதுனால தான் இவ்வளவு சிக்கல்கள்லாம் அதில் வந்துருச்சு. ஒருவேளை இந்த டூரெல்லாம் முடிச்சுட்டு வந்து எடுக்கிறாரா என்னன்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு சின்ன சலசலப்பும் வந்துருச்சு, கதையை கரெக்டாக அவங்களால் பண்ண முடியல. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபைனான்ஸு இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த பக்கம் ஏதோ பிரச்சனை போல இருக்குது. அதனால் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை ஒரு பெரிய குழப்பம். ஆனால் அஜித்துக்காக ரெடியாக இருக்க இயக்குனர்கிட்ட கொடுத்துருந்தா நேரம் முடிச்சிருக்கலாம் சார். ஏன்னா சுதாகங்கிற ஒரு பக்கம் அவருக்கான ஸ்கிரிப்ட், ஏன்னா ஜிவியே சொல்லியிருக்காரு பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு. ஏஆர் முருகதாஸ் அவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான டைரக்டர்ஸ் முருகதாஸோட இனிமேல் அவர் சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆமாம், ஏன்னா அவர் வந்து அந்த படம் கஜினி, அந்த கதை தெரியும் இல்லையா, கஜினி படம் வந்து அவர் தான் பண்ண வேண்டியது, அஜித் தான் பண்ண வேண்டியது. எஸ் எஸ் சக்கரவர்த்தி தயாரிக்கிறதா இருந்துச்சு. ஒரு 3 நாள் ஷூட்டிங்கே போயிட்டாங்க. அந்த ஷூட்டிங் போய் 3வது நாள் வந்து எஸ் எஸ் சக்கரவர்த்திக்கும் அஜித்துக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துருச்சு. அப்போ அஜித் வந்து முருகதாசை நீங்கள் இருங்க நம்ம அந்த படத்தை வேற ஒரு கம்பெனிக்கு பண்ணலான்னு சொல்லும்பொழுது அவர் தயாரிப்பாளர் பக்கம் சாஞ்சிட்டார். ஸோ அதன் காரணமாக அஜித்துக்கு பயங்கரமான கோபம், அதோடு நீ போயிரு என் லைஃப்லேயே கிராஸ் ஆகாதுன்னு அனுப்பிச்சு விட்டார். அதனால் இனிமேல் அவங்க சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம ஆல்ரெடி நம்ம இன்டர்வியூலேயே பேசியிருக்கோம், அவரோட லைனப் ஆனால் பயங்கரமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த வேர்ல்டு டூர் முடிச்சதுக்கப்புறம் விடாமுயற்சிக்கப்புறம் முழு நேர கவனமாக வந்து நடிப்பில் கவனம் செலுத்துவார். நிச்சயமாக இப்போ நிறையா அவர்கிட்ட மாற்றங்கள் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. நம்ம விசாரித்த வரைக்கும் அவர் இந்த விடாமுயற்சி படத்துக்கே ஒரு ஆடியோ லான்ச் வைங்க நான் வர்றேங்கிற அளவுக்குலாம் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து நிச்சயமாக விடாமுயற்சி அவர் வந்து இறங்கினோடனே நம்மெல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு அதில் பல ட்விஸ்ட்டுகள் இருக்கும். சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல் நிறைய அப்டேட்ஸ் எங்களுக்காக நீங்கள் சொன்னது மிக மிக நலிச்சு. இன்னொரு நிமிஷம் அவன் சந்திக்கிறேன் உங்களுக்கு விடைபெறுதான் முரளி.